हेलो फ्रेंड्स ना उंग देवा पेसुरेन नाम इप्पो बॉडी इंटेलिजेंस पत्ती पात्तुट्टु इरुक्कोम बॉडी फिटनेस वंदु रोम्ब रोम्ब मुख्यम बॉडी फिटनेसुक्कु तेवैयाना सिल पयिर्चिगळ पत्ती इन्नैक्कु नम्म पार्क्कलाम इप्पो उल्ल कोरोना कालघट्टत्तुक्कु रोम्ब रोम्ब मुख्यमानदु मूच्चु पयिर्चि अदावदु प्राणायामम் प्राणायामங்கிறது மெதுவா மூச்சை உள்ளே இழுத்து மெதுவா வெளியே விடுறது இந்த பிராணாயாமம் செய்யும்போது நம்ம உடம்புல உள்ள இரத்த ஓட்டம் அதிகரிச்சு நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்லுக்கும் இரத்தம் சீரா கிடைக்கிறதுனால நல்ல பயன் கிடைக்கும் இப்போ பிராணாயாமம் செய்யறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் ஒன்னு வந்து நல்ல இரத்த ஓட்டம் இன்கிரீஸ்ட் ब्लड फ्लो அப்புறம் நல்ல தடுப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் இன்கிரீஸ் ஆகும் अब ब्रेन सेल्स ना आक्टिवेट अब टायरनेस एनर्जी बूस्ट पॉजिटिविटी इनक्रीस इतमी इन एक्सरसाइज़ योगासन चुनौने नया योगासन प्राक्टिस पड़ी वर्द रहा ना आना मुड़ वाक डी सूर्य नमस्कार मतलब योगा नमक और डिप्लिन वर्द नमक ना अब मेडिटेशन ध्यान डेली एदावद ओरु पोरुल पत्तियो ओरु पूवो ओरु कडवलो एद पत्तियालुम ओरु 10 निमिषम अमैदिया तनिया उक्कांदु अद पत्ति सिंधिच्चोना नम्म ध्यानम सेय्यु पोलुदु नम्म कॉन्सन्ट्रेशन पवर रोम्ब इम्प्रूव आगुम कॉन्सन्ट्रेशन इम्प्रूव आग नमक्कु मेमरियुम इम्प्रूव आगुम अदनाल मेडिटेशन वंदु रोम्ब इम्पोर्टेंटान ओरु एक्सरसाइज अंद कालत्तुल பிள்ளைகள்லாம் விளையாடுறதுக்கு வெளியே போய் விளையாடும் பொழுது மேத்தமேட்டிக்ஸையும் கேம்ஸையும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் சேர்த்து கொடுத்துறாங்க அதாவது இப்போ பாண்டி விளையாட்டுன்னு ஒன்று இருந்தது கட்டம்லாம் வரைஞ்சு அதில் நம்பர்லாம் போட்டு அதில் நொண்டி அடித்து தாவி குதிக்கும் போது அவங்களுக்கு உடல் ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுடைய மேத்தமேட்டிக்கல் பவரும் இம்ப்ரூவ் ஆகும் இன்னொன்று ஸ்கிப்பிங் தனியாக ஸ்கிப்பிங் விளையாடும் போது அவங்களுடைய அந்த இம்யூன் பவர் இம்ப்ரூவ் ஆகிறது போலவே रेंडुगर चेर्न स्किपिंग टीम सिंक्रोनाइजेशन टीम प्लेयर नम्म पार्टिसिपेट पण्णदुक्कु ओरु नल्ल चांस कडैक्कुम नम्म कविंगर महाकवि भारतियार ओरु पाट्टुल सोल्लिरुक्कार काले एळुंदवुडन पडिप्पु पिन्पु कनिवु कोडुक्कुम नल्ल पाट्टु माले मुळुदुम विळैयाट्टु एन्रु वळक्कप्पडुत्तिक्कोल्लु पापा इंद पाट्टुल वंदु अवर कालैल वंदु अकाडमिक पडिक्कुरदल्लाम नल्ल पडिच्चोना पुरियुम अकाडमिक इंटेलिजेंस अडुत्तदु सिंगिंग म्यूसिकल इंटेलिजेंस पार्ट इंपार्टेंस को ईवनिंग माल विड़ी फिजिकल इंटेलिजेंस वो वर्कपोद और हेबिटा को नम्बर हेबिटा को हेबिटे स्टार्ट पड़े रोम कष्ट आना इतना करेक्टा अब नम्बर लाइफ स्टैल मारी इमर वो फिजिकल बाडी पार्टस एव्वल इंपार्टन पाक नम्ब क காதால கேக்குறது மூக்கால நுகர்றது நாக்கால ருசிக்கிறது உடம்பால தொடுறது கையால தொடுறது இவ்ளோமே நம்ம மெமரியை ஏதாவது ஒரு விதத்துல சிமுலேட் பண்ணிட்டே இருக்கும் சிலர்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போதே சொல்வாங்க வீட்டு வாசல்ல வரும்போதே சொல்வாங்க சமையல் இன்னைக்கு சூப்பரா இருக்குது அப்படினு சிலர் வந்து எங்கயாவது தூரத்துல கேட்கக்கூடிய சத்தம் இல்ல பாட்டு கூட இங்க இருந்தே அது ரிசீவ் பண்ணுவாங்க சிலர் வந்து நல்ல சென்ஸ் ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கு பூக்கள் பூ வாசனலாம் கரெக்ட்டா சொல்வாங்க इतमी नम्बू नम्ब उ पार्टस पड़के वोना अब नमक ना हेल्पुला सी पेरवे ना ओवर बाडी इंप्रूवना कुछ कुछ डी अमुक नसलट कव्री वर्क कउंस एं चिना चिना एक्सरसाइज नम्बर बाडिय वो इम्प्रूव पड़ो स्लो प्रोग्रेस इज बेटर देन नो प्रोग्रेस அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே ஒரு கல் வச்சிட்டு டார்கெட் வச்சிட்டு அதை அச்சீவ் பண்ணிட்டே இருக்கோம் நமக்கெல்லாம் டைம் ரொம்ப குறைவா இருக்குதுனால எக்சர்சைஸ் பண்றது எப்படி அப்படினு யோசிச்சிருக்கோம் இதுக்காக வேண்டி நான் ஒரு புதிய கான்செப்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் சொல்லி தரேன் மினி ஹாபிட்ஸ் அப்படினா ஸ்மாலர் ஹாபிட்ஸ் பிக்கர் ரிசல்ட்ஸ் எந்த ஒரு டார்கெட்டுமே நம்ம இன்னைக்கு அரை மணி நேரம் ஓடணும் அல்லது 20 புஷ்அப் ஒரே நாள் முதல் நாளே எடுக்கணும் அப்படிலாம் நினைக்காம சின்ன சின்னதா பிரிச்சு செய்யலாம் இதுக்கான சில பயிற்சிகள்லாம் இப்போ நான் சொல்லி தரேன் ஒரு நாளைக்கு ஒரு புஷ்அப் எடுங்க முதல் நாள் ஒரு புஷ்அப் ஆனா கண்டிப்பா அடுத்த நாளைக்கும் அதே டைம்ல ஒரு புஷ்அப் எடுத்தா போதும்
இப்படியே கண்டினியூஸாக ரெண்டு மூணு நாள் ஆகும்போது 21 நாள் செய்யும்போது அது நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆகுது எப்படின்னா, ஒரு 5 நாள் 10 நாள் பண்ண உடனே ஒரு புஷப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 2 புஷப் 3 புஷப்பாக மாறும். 21 நாள் கழிக்கும் பொழுது இந்த ஹேபிட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக மாறிடும். இப்போது நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான ஒரு 6-7 மினி ஹேபிட்ஸ் நான் சொல்லிடுறேன். முதல்ல டூ 1 புஷப், அப்புறம் டெய்லி ஒரு 3 ஜம்ப் பண்ணலாம், அப்புறம் டெய்லி 2 பேஜ் ஏதாவது ஒரு புத்தகத்தில் வாசிக்கலாம், அப்புறம் நல்ல ரைட்டராக ஆகணும்னு நினைக்கிறவங்க டெய்லி 50 வேர்ட்ஸ் எழுதலாம், அப்புறம் கார் பார்க்கிங் எவ்வளோ தூரம் தள்ளி நிறுத்திட்டு நடந்து வர முடியுமான்னு பார்க்கலாம். டெய்லி 1 கிளாஸ் தண்ணி குடித்து பழகணும். முதல்ல நம்ம எடுத்த உடனே 3 லிட்டர்லாம் குடிக்க முடியாது. அப்போ பர்டிகுலர் டைமில் 1 கிளாஸ் தண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா இட் ஆட்டோமேட்டிக்லி நம்மளை ஹெல்ப் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் வந்து நம்ம மனசில் தோன்ற ஐடியாவை டெய்லி 2 ஐடியா எழுதி வைங்க. எழுதி வைக்கும் பொழுது அது வந்து ரெக்கார்டாக டாக்குமெண்ட் பண்ணி இம்ப்ரூவ் ஆகும். இந்த மினி ஹேபிட்ஸ் வந்து நானே பண்ணி 21 புஷப் ஒரே சமயத்தில் எடுக்கிற அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கோம். இது வந்து பை ப்ராக்டிஸ் நடக்கும். எல்லாமே ப்ராக்டிஸ் நம்ம எவ்வளோ தூரம் சொல்லி செய்கிறோமோ அவ்வளோக்கு அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபிசிக்கல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரே வழி எக்ஸசைஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம போன வாரம் கொடுத்துருந்த பசலுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஒரு ட்ரெயின் முதல் ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, திரும்பி வரும்போது 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது. அதுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம இது வந்து அசம்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் உள்ள தூரம் இடையில உள்ளது வந்து இந்த 30-20 எல்சிஎம் எடுக்கும்போது அது 60 வரும். அப்போ 60 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அப்போது போகும்போது அப்வர்ட் ஜேர்னி 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் ஆகுது, திரும்ப ரிட்டர்ன் ஜேர்னி 2 ஹவர்ஸில் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸு 120 கிலோமீட்டரை 5 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறதுனால ஆவரேஜ் ஸ்பீடு 24 கிலோமீட்டர் பர் அவர். பார்த்த உடனே 30-20 கொடுத்து நம்ம 25 சொல்லது தான் மனசு வரும். ஆனால் கொஞ்சம் பசல்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அதில் ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கும்னு ஆலோசிச்சு செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு பசல் சால்விங் கேப்பபிலிட்டி கிடைக்கும். இப்போ இந்த வார பசல், ராஜு ஒரு செவரை 3 நாளில் கட்டுறார், சுந்தர் அதே செவரை 4 நாளில் கட்டுறார், குமார் அதே செவரை 5 நாளில் கட்டுறார். இந்த 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா இந்த செவரை கட்டி முடிய எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்லணும். இப்போ இதுவரை நம்ம பார்த்தது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அதாவது பாடி இன்டெலிஜென்ஸை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், பிராணாயாமா, யோகா, மெடிடேஷன். அப்புறம் முக்கியமாக பார்த்தது மினி ஹேபிட்ஸ், டெய்லி 1 புஷப்பு, டெய்லி 2 பேஜ் வாசிக்கிறது, டெய்லி 50 வேர்ட்ஸ் எழுதும்போது நமக்கு அது ஒரு பவர் கிடைக்கும். 21 நாள் எந்த ஹேபிட்டை செய்தாலும் அது வந்து நம்ம ஹேபிட் லைஃப் ஸ்டைலாக மாறியும். இதுவரை போட்டிருந்த வீடியோ எல்லாம் ஒரு பிளேலிஸ்ட் ஆக்கி அதோட லிங்க் கொடுத்துருவோம். போன வாரத்தில் உள்ள வீடியோவையும் இந்த சைடு லிங்க்கையும் கொடுத்துருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், புதிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். தேங்க்யூ.